வெல்கம் டு லோகே ஃபிஷ்மெல்கம் பார்க்க அனுப்பப்போகிறோம் பார்த்திங்கன்னா டைகர் ஷோனஸ் ஃபிஷ்ஷை பற்றி தான் போகிறோம் இது கிட்டத்தட்ட சொன்னோமா இதோடய இது வளர்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இது டேங்க் அப்கிரேட் பண்ணுறமே இருக்கணும் இது வந்து ஒரு அட் ஒரண்டா டூ இன்ச் இல்லை எவ்வளோ பெரிய பெருசாக வளர்றதோ இது ஒரு மோன்ஸ்தர் ஃபிஷ்னே சொல்லலாம் என்னாலே கன்ச்சு சொல்ல முடியாது இது எவ்வளோ பெருசாக வரைக்கும் வளரணும்னு அதுக்கப்புறம் இதுக்கு டேங்க் அப்கிரேட் பண்ண இருந்தால் நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை வாங்குங்க இது வந்து மற்ற ஃபிஷஸ் மாதிரி ஆக்சிஜன் பம்பில் இருந்து ஹேர் எடுக்கணும் இல்லை இது வந்து சர்ஃபேஸ்லேருந்தே எடுத்துக்கும் இது மட்டும் இல்லை இது கூட வந்து நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸை வந்து வச்சுருந்திங்கன்னா இது வாய்க்குள்ளே போகாத சைஸில் வந்து இருக்கணும் இதுவுமே வந்து வேறு மீன் சாப்பிடாத சாப்பிடாதமே இருக்கணும் இது கிட்டக்கிட்ட ஒரு கேட் வந்து வகையில் தான் செய்கிறோம் கேட்ஃபிஷ் வகையில் கேட் ஃபிஷ்ஷே தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து நைட் டைமில் தான் வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் சொல்லலாம் ஆக்டிவாக இருக்கும் அதே வந்து காலையில் வந்து ஐடிங் ப்ளேஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்திங்கன்னா அது வந்து ஐடிங்ஸாக ஆயிரும் இப்போ செம்ம அங்கேயே இருக்கும் நைட்டில் தான் இருக்கும் நீங்கள் இதுக்கு ஃபீடிங் பண்ணிங்கன்னா கா நைட்டில் வந்து ஃபீடிங் பண்ணிடுங்க காலைல வந்து ஃபீடிங் இது கூட அதர் ஃபிஷஸ் வந்து வச்சிருந்திங்கன்னா நைட்டில் வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்ஷு ஆனால் காலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மூவிங் ஃபிஷ்ஷு அதே மாதிரி நீங்கள் ஈவினிங்கில் ஃபீடிங் பண்ணுறப்ப அதர் ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிடுச்சுன்னா இதுக்கு வந்து நீங்கள் நைட்டில் வந்து ஃபீடிங் பண்ணுங்கள் நமக்கு தெரிஞ்சு இது மெலிஷா மார்க்கெட்டில் வந்து இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த ஃபிஷஸை நார்மலி கேட் ஃபிஷஸ் தான் இப்போ ரொம்ப நிறையா பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷுக்கு ஹைடிங்ஸ் பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நீங்கள் வச்சு ஆகணும் இந்த ஃபிஷ்ஷை வளர்க்கணுன்னா அடுத்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ரோட்டீன் ஃபீடிங்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து ரொம்ப வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் அதனால நீங்கள் வந்து ஹேர் ஃபில்டரை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ மட்டும் இல்லை அது வந்து ஃபாஸ்ட்டான இதில் வந்து நீங்கள் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து அது பட்டு பட்டு பட்டுன்னு இது தண்ணி வந்து வேகமாகவும் இருக்கணும் அது வந்து நல்லாவும் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஆற்று மீனி இது ஒரு ப்ராடக்டர் ஃபிஷ்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த ஃபிஷ்ஷு கூட வந்து நீங்கள் ஃபிஷ்ஷாக வந்து வச்சோம்னா உங்களுக்கு சொல்லிட்ட முன்னாடியே இது வந்து ஒரு அருவான ஃபிஷ் இந்த மாதிரிலாம் வைக்கலாம் இதில் வந்து மெயின் இந்த ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒன்னே சொல்ல இந்த ஃபிஷ்ஷை கண்டுபிடிக்கிறது எனக்கு வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேல் அந்த ஃபீமேல் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் நான் அது கண்டுபிடிச்சேன் அதுங்க மூக்கு பகுதி கிட்டே வந்து ரொம்ப டார்க்காக கொஞ்சம் கூறாக இருந்துச்சுன்னா அது மேல் அது வந்து சப்பாச்சுன்னா அது ஃபீமல் அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சி எனக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பாய்